உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள், சட்டைகள், பனியன்கள். ஒமிக்ரான் பரவல் காரணமாக அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2600 விமானங்களின் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 4600 விமான போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஃபிளைட் அவேர் என்ற இணையதளத்தின் ஆய்வு அறிக்கையின்படி சர்வதேச அளவில் சீனா ஈஸ்டர்ன் நிறுவனம் 500 விமானங்களையும் ஏர் சீனா நிறுவனம் 200 விமானங்களையும் ரத்து செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. விமான நிலைய ஊழியர்களுக்கு ஒமிக்ரான் பரவல் மற்றும் பல்வேறு காரணமாக டிசம்பர் 24 தேதி முதல் 12,000க்கும் மேற்பட்ட விமான போக்குவரத்தை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், அமெரிக்காவும் அதன் நாடுகளும் ரஷ்யாவிற்கு சரியான பதிலடியை கொடுக்க தயாராக இருப்பதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க அரசுமுறை பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்றும் உக்ரைனின் எல்லையும் இறையாண்மையும் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெனீவாவில் 10 தேதி நடைபெறும் ஐநா கூட்டத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். கடந்த ஆண்டு மே மாதம் பாலஸ்தீன போராளிகளும் இஸ்ரேல் அரசும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பாலஸ்தீன போராளிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இஸ்ரேலை சேர்ந்த ஒருவர் காயமடைந்தார் மற்றும் டெல் அவிவ் நகர கடற்கரை அருகே ராக்கெட் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலடி தரும் விதமாக பாலஸ்தீன போராளிகளின் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பயிற்சி முகாம்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. கொரோனா பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதித்து அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தடுப்பூசி போடுவதில் இருந்து விலக்கு பெற்றவர்களுக்கும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கும் இந்த விதிகள் பொருந்தாது என்றும் தெரிவித்துள்ளது. நாட்டில் 90% பேர் 2 டோஸ் தடுப்பூசியும் 34% பேர் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியும் போட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த மாதம் 24 தேதி முதல் பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் லாய்ட் ஆஸ்டினுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள லாய்ட் ஆஸ்டின், லேசான அறிகுறிகள் இருந்த நிலையில் தனக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவரின் ஆலோசனையின்படி வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ரிப்போர்ட்டர்ஸ் சான்ஸ் ஃபிரண்டியர்ஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மட்டும் உலகம் முழுவதும் 488 பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 127 பேரை கைது செய்து சீனா முதலிடத்திலும், 53 பேரை கைது செய்து மியான்மர் 2ஆம் இடத்திலும், 43 பேரை கைது செய்து வியட்நாம் 3ஆம் இடத்திலும் உள்ளன. 1995 ஆண்டிலிருந்து கடந்த ஆண்டுதான் அதிகப்படியான நிருபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் நாடாளுமன்ற கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டிடத்தின் 3வது மாடியில் பற்றி எரிய தொடங்கிய தீ கீழ்த்தளம் வரை பரவியுள்ளது. கட்டிடத்தின் மேல்தளத்தில் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ பற்றியது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29,583,947 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்களில் 3,06,20,042 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 25,45,03,740 பேர் குணமடைந்துள்ளனர். உலகம் முழுவதும் 54,60,165 பேர் உயிரிழந்துள்ளனர். வாகனங்கள் தானாகவே இயங்குவதற்கான செயற்கை அறிவுத்திறனை உருவாக்கும் டெஸ்லாவின் ஆட்டோ பைலட் குழுவின் தலைமை பொறியாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அசோக் எல்லுசுவாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் சென்னையில் உள்ள கல்லூரியில் இளநிலை பட்டமும், அமெரிக்காவின் கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தில் ரோபோ தொழில்நுட்ப மேம்பாட்டில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். முன்னதாக ஃபோக்ஸ்வேகன் எலக்ட்ரானிக் என்ற ஆய்வகத்திலும், வாப்கோ வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற நிறுவனத்திலும் அசோக் எல்லுசுவாமி பணியாற்றியுள்ளார். ஒமைக்ரான் வேகமாக பரவி வருவதால் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என நாட்டின் பொது சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இயக்குநர் நரசிம்மன் ஆஷ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் பெரும்பாலானோர் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் தடுப்பூசி போடுவதன் மூலமாக மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார்.